வணக்கம். இன்னைக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச காளான் பிரியாணி இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். 250 கிராம் காளான இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைசஸ் போட்டு வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் வந்து தயிர், இது வந்து பூண்டு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இன்னைக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை வந்து நம்ம சேர்த்து இன்னைக்கு பிரியாணியில பண்ண போறோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, முந்திரி கொஞ்சம். இன்னைக்கு வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. காரத்துக்கு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா 2 பச்சை மிளகாய் வேற சேர்க்கிறோம். அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இந்த தேவையான பொருட்களை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டுக்கிறேன். அதுல போய் தெளிவா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். பிரியாணி பண்றதுக்கு ஒரு குக்கர்ல வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட நெய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போல நெய். சேர்த்துட்டு நெய் நல்லா உருகட்டும். சோம்பு, பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். வாசனை வர்ற அளவு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் ஆகிற வரை நல்லா வறுபடணும். நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதுலாம் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்க, கொத்தமல்லி, புதினா. இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த பிரியாணியில வந்து நல்லா அந்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப அரைச்சிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வடையெல்லாம் போயிருச்சு. இப்போ மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி பச்சை வடை போகட்டும். அந்த ராஸ்மல்லாம் போயிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி, அப்புறம் எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் தயிர், சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டா குக் ஆகிற வரை இருக்கட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து காளான் சேர்த்துடலாம். காளான் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஏன்னா காளான்ல இருந்து நிறைய தண்ணி வரும். அதெல்லாம் வத்தின பிறகுதான் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணியாகி குழைவாயிரும் பிரியாணி. பாருங்க, தண்ணியே ஊத்தல, ஆனா எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க காளான்ல இருந்து. இது எல்லாம் வத்தட்டும் ஃபர்ஸ்ட். காளான்ல இருந்து வந்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால 3 கப், 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். இப்ப 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
நல்லா கலந்துட்டு உப்பு வந்து இப்பவே செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி புதினா இல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு குக்கரை மூடி போட்டுட்டு இன்னைக்கு நான் வந்து தம்ல வைக்க போறேன் லோ फ्लेம்ல வச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கணும் இல்ல விசில்னா மீடியம் फ्लेம்ல வச்சு ஒரே ஒரு விசில் நல்லா கொதி வந்திருச்சு இப்போ அடுப்பு வந்து ஃபுல்லா சிம்ல வச்சிட்டு மூடி போட்டுட்டு நான் தம்ல போறதுனால விசில் போடல 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு 20 நிமிஷம் கழிச்சு உடனே ஓபன் பண்ண கூடாது அப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும் இப்போ 15 நிமிஷம் ஆயிருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரா குக்க ஆயிருக்கு கரெக்ட்டா பாஸ்மதி ரைஸ்லாம் உடையவே இல்ல பாருங்க இப்போ வந்து கூடுதல் சுவைக்காக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிண்டிக்கலாம் ரொம்ப கிண்ட கூடாது லைட்டா அரிசி உடைஞ்சிராம கிண்டி விடணும் சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இதுக்கு வந்து சிம்பிள் ரைத்தாவே சூப்பரா இருக்கும் இத நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி